Hibiscus leaf, hibiscus flowers, and the neem la potta nalla paste aagidum. The paste eppadi da irukku idha namma hair la apply panikalam. First apply panumbodhu unga hair la inda apply panikonga, adukapra scalp la apply panikalam. Hibiscus poo vandu nammaloada hair ku romba nalladhu. Namma root la irundhu அது நம்ம ஹேரை க்ரோத் பண்ண இருக்கும். நம்ம ரூட் வீக்கராக இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையுமே ஸ்ட்ரென்தன் பண்ணி தரும். அதேமாதிரி ஹைபிஸ்கஸ் லீஃப் வந்து ஒரு பெஸ்ட்டு கண்டிஷ்னர், நேச்சுரல் கண்டிஷ்னர். நம்ம ஹேர்லாம் ஒரு ஸ்மூதியாக நீம் எதுக்காக போட்டிருக்கோம்னா நம்ம தலையில் உள்ள ஃபங்கஸ், டேண்ட்ரஃப் எல்லாத்தையுமே வந்து கியூர் பண்ணிடும். அதுக்காக தான் நம்ம போட்டிருக்கோம். இது மூணுத்தையும் நம்ம போடும்போது நம்ம ஹேர் நல்ல ஒரு க்ரோத் கொடுக்கும். நல்லா அந்த ஸ்கேல்ப்லாம் அப்ளை பண்ணிக்கோங்க. ஹேரோட ரூட்ல தான் நம்ம நல்லா அப்ளை பண்ணிக்கணும், அது ரொம்ப முக்கியம். நான் இப்போ ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். என்னோடய ஹேர் இப்போ ரொம்ப சாஃப்டாக செம்மையாக இருக்குது. என்னென்னா அந்த லீஃப் இருக்குல்ல, அந்த செம்பருத்தியோட இலை மட்டும் அங்கங்கே கொஞ்சம் ஒட்டியிருக்கு, அதுவும் காஞ்சோனே கொட்டிடும். செம்மையாக இருக்குது. இந்த நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோடய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு. அண்ட் மறந்துடாமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸை அதுக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். பாய்.